வரலாற்றில் சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம், கொடூர மரண தண்டனையின் சின்னம். உலக வரலாற்றில் சிலுவை மரணம் என்பது மரண தண்டனைகளின் உச்சக்கட்ட அவமான தண்டனை. குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொள்ளும் தண்டனை முறை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பெர்சியா நாட்டினரால் அறிமுகம் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகளிலிருந்து அறிகிறோம். ரோமானியர்கள் இந்த தண்டனை முறையை பிறநாட்டு குற்றவாளிகளை தண்டிக்க கிமு முதல் நூற்றாண்டு முதலே பயன்படுத்தினர். குற்றவாளிகளை ஆணைகள் அல்லது கயிறுகளால் நேராக நடப்பட்ட கம்பத்தில் கட்டி தொங்கவிட்டு மூச்சு திணறடித்துக் கொள்வதே இந்த தண்டனை முறை. மேற்கத்திய நாடுகளில் துவக்கத்தில் தவறு செய்யும் அடிமைகளை கொலை செய்யவே இந்த தண்டனை பயன்படுத்தப்பட்டது என்பது வரலாறு. ஸ்பார்டகஸின் வரலாற்று கதையிலிருந்தும் நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். பின்னர் கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்களும் தேச துரோக செயல்களில் ஈடுபட்டவரும் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டனர். சிலுவை மரணம் வழங்கப்படும் இடம் எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும் நிறைந்ததாகவே காட்சியளிக்கும். இயேசுவும் ரோமானிய மன்னனுக்கு எதிராக தன்னை யூதரின் அரசனென கூறிக்கொண்ட கலகக்கார தேச துரோகி என்ற குற்றச்சாட்டின் பெயரிலேயே சிலுவையில் அறையப்பட்டார். அவமானத்தின் சின்னமான சிலுவை இயேசு என்னும் புரட்சியாளன் ஒருவரால் புனிதப்படுத்தப்பட்டது. பிற்கால வரலாற்றில் ஒரு சில மேற்கத்திய நாடுகள் தங்கள் நாடுகளை எதிரிகளின் தாக்குதலில் இருந்தும் கைப்பற்றுதலில் இருந்தும் காத்து கொள்ள தொடுத்த உரிமை போர்களை கூட சிலுவைகளை ஏந்தி போரிட்டு சிலுவை போர்கள் என அழைக்கப்படும் அளவிற்கு அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை ஒரு புரட்சியாளனால் புனிதப்படுத்தப்பட்ட நாள்தான் புனித வெள்ளி. இயேசு என்கிற மாபெரும் புரட்சியாளன் செய்த குற்றம் என்ன? எதற்காக கொடூர சிலுவை மரண தண்டனை? ரோமானிய பேரரசின் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த பாலஸ்தீன நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் இயேசு தான் வாழ்ந்த யூத சமூகத்தில் நிலவிய அநீதிகளை சாடி ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார். கடவுளின் பெயரால் மக்களை அடக்கியாண்ட யூத சமய தலைவர்களுக்காக எதிராக குரல் கொடுத்தார். மக்கள் நடுவே மதிப்பு மிகுந்தவர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அவர்களின் வெளிவேடத்தை மக்கள் மத்தியில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என அம்பலப்படுத்தினார். நல்லவர்களாக நடிக்கும் சமய தலைவர்களை மக்கள் பின்பற்ற வேண்டாம் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். மனித மாண்பை குலைக்கும் சட்ட ஒழுங்குமுறைகளை வன்மையாக கண்டித்தார். தன் தவ வலிமையால் பெற்றிருந்த வல்லமையால் பாவிகளாக கருதப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சுகம் அளித்து புதுவாழ்வு அளித்தார். இதன் காரணமாக இயேசுவை பின்தொடர்ந்த மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதை விரும்பாத யூத சமய தலைவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடினர். பாலஸ்தீன நாடு ரோமானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்நாட்டு மக்கள் அனைவரையும் யூத சமய குருக்களே நேரடியாக ஆட்சி செய்தனர். யூதர்களின் கோவிலிருந்த எருசலேம் உள்ளடங்கிய யூதேயா பகுதியை சமய குருக்கள் அடங்கிய தலைமை சங்கம் என்ற அமைப்பை ஆட்சி செய்தது. அங்கு வரி வசூல் செய்வது மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பு மட்டுமே ஆளுநர் பிளாத்து என்பவரிடம் இருந்தது. யூதர்களின் பஸ்கா என்னும் விழாவுக்கு முந்தைய வியாழக்கிழமை இரவில்தான் இயேசு கைது செய்யப்பட்டார். பஸ்கா விழா காலத்திலும் இரவு நேரத்திலும் ஒருவரை கைது செய்யக்கூடாது என்பது யூத சட்டம். ஆனால் மக்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இயேசுவை கைது செய்வதற்காக அவரது சீஷரான யூதாசுக்கு பணம் கொடுத்து காட்டி கொடுக்க செய்து இயேசுவிடம் இரவு நேரத்தில் விசாரணை என சட்டத்துக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை அரங்கேற்றிய யூத தலைமை சங்கம் இயேசுவை கொலை செய்யும் நோக்கில் தம்மை இறைமகன் என்றும் யூதர்களின் அரசன் என்றும் கூறியதாக குற்றம் சாட்டி அவரை ரோமானியருக்கு எதிரான கலகக்காரராக சித்தரித்தனர். சட்டம் ஒழுங்கு ரோமானியர் கையில் இருந்ததால் இயேசுவை கொலை செய்வதற்கான அனுமதியை பெற ஆளுநர் பிளாத்திவிடம் அழைத்துச் சென்றனர். இயேசு மீது சுமத்தப்பட்ட குற்றம் பெரிதாக தெரியவில்லை என்பதால் அவரை விடுவிக்க பிளாத்து வழி தேடும் போது அவரை விடுதலை செய்தால் ரோமானிய மன்னன் சீசருக்கு நண்பராக இருக்க முடியாது என்ற மிரட்டல் மூலம் பிளாத்துவை அடிப்பணிய செய்தனர் யூத சமய தலைவர்கள். அவர்களது ராஜதந்திரத்தினால் குற்றமற்ற இயேசுவை ஒரு கலவனை போல் சிலுவையில் அறைந்து கொள்வதற்கான தீர்ப்பை பெற்றனர். சாட்டையால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு அவமான சின்னமாய் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற குன்றுக்கு சென்றார் இயேசு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் கொலைக்களம் நோக்கி குறுக்கு கம்பத்தை சுமந்து செல்வார்கள். நேர்கம்பம் கொலைக்களத்தில் முன்னதாகவே நடப்பட்டிருக்கும். செல்வாக்குள்ள ஒரு சிலரை தவிர்த்து தண்டனை பெற்ற குற்றவாளிகள் ஆடையின்றி நிர்வாணமாகவே சிலுவையில் அறையப்பட்டனர். அவர்களது உடல் கயிறுகள் மற்றும் ஆணிகளால்
சிலுவையோடு பிணைக்கப்பட்டன. முழு உடலின் எடையையும் சிலுவையில் அறையப்பட்டவர்களின் கைகளே தாங்கும் நிலை உருவாவதால் மூச்சு திணறலும் சோர்வும் நீரிழப்பும் ஏற்படுவதுடன் இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும். நிர்வாண நிலையில் நெஞ்சடைத்து தாகம் ஏற்பட்டு சாவுடன் போராடுவதே சிலுவை தண்டனையின் உச்சக்கட்ட வேதனை. இத்தகைய கொடுமையான ரணவேதனைகளுக்கு மத்தியிலும் அனைத்தையும் அமைதியாக சகித்து கொண்ட அவதார புருஷனான புரட்சியாளன் இயேசு சிலுவையில் மரணிக்கும் முன்பு, "தந்தையே இவர்களை மன்னியும்" என்று தன் எதிரிகளுக்காக கடவுளிடம் மன்றாடியதாக காண்கிறோம். இறைவனின் சித்தம் நிறைவேற தான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு வெள்ளியன்று தன் மனித மரணத்தால் புனிதமடைய செய்த சிலுவை மரணத்தை நினைவு கூறும் நாள்தான் புனித வெள்ளி.